எரிவாயு எடுக்கிற திட்டத்திற்கு மொத்தம் 31 இடங்களில் இடம் தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தில் நெடுவாசல் ஒரு பகுதியும் காரைக்கால் பகுதி ஒரு இடம் என்றும் அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. 2 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு அமைச்சர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதற்கு தனியார் கம்பெனிகளோடு ஒப்பந்தம் செய்தார். இந்த ஒப்பந்தம் செய்யும் சமயத்தில் ஏற்கனவே இந்த எரிவாயு எடுப்பது சம்பந்தமாக நெடுமரம் பகுதியிலும் தமிழ்நாட்டில் மற்றும் காரைக்கால் பகுதியிலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் நான் புதுச்சேரி மாநில மக்கள் குறிப்பாக காரைக்கால் பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த திட்டத்திற்கு புதுச்சேரி மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று நான் தெளிவாக கூறியிருந்தேன். நேற்று முன்தினம் அந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு நான் நேற்று மாண்புமிகு அமைச்சர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேரில் சந்தித்து காரைக்கால் பகுதி மக்கள் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், மத்திய அரசானது அந்த திட்டத்தை கைவிட வேண்டும், அதே போல தமிழகத்தில் நெடுமரம் பகுதியிலும் விவசாயிகள் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் என்பதை நான் அவர்களிடம் வலியுறுத்தி கூறினேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு கடிதத்தை காட்டி காரைக்கால் பகுதியில் நாங்கள் எரிவாயு திட்டத்தை கொண்டு வரவில்லை, குறிப்பாக காரைக்காலிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த திட்டத்திற்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம், காரைக்காலுக்கும் இந்த எரிவாயு திட்டம் அமுல்படுத்துவதற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக கூறி அதற்கான ஆதாரத்தையும் என்னிடம் கொடுத்தார். அதன்படி அந்த திட்டம் காரைக்கால் பகுதி என்று குறிப்பிட்டிருந்ததை தவிர அந்த பெட்ரோ என்ற கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது பொதுத்துறை நிறுவனம், அது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காரைக்கால் பகுதி மக்கள் இது சம்பந்தமாக அச்சம் பட தேவையில்லை என்பதை நான் தெளிவாக கூறியிருக்கிறேன். அப்பொழுது பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவர்கள் என்னிடம் எந்தெந்த இடங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோமோ அந்த தொகுதியில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவருடைய கருத்துக்களை ஏற்று நாங்கள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று என்னிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த எரிவாயு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனால் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள், பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு. நேற்றைய தினம் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த 15 நாட்களாக தமிழகத்துக்கு உரிய விவசாயத்திற்கு நிவாரணம் கொடுக்கப்படவில்லை, வறட்சியால் பாதிக்கப்பட்ட 21 லட்சம் ஹெக்டார் காவிரி படியில் உள்ள நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு மத்திய அரசு தமிழக அரசு கோரிக்கை வைத்த 39,000 கோடி ரூபாயில் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருப்பது 1,700 கோடி ரூபாய் தான், மத்திய குழு வந்து பார்த்துவிட்டு சென்றது. அதே போல காரைக்கால் பகுதியிலும் புதுச்சேரியிலும் வந்து வறட்சி பாதித்த பகுதிகளை மத்திய குழு வந்து பார்த்துவிட்டு சென்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு இது சம்பந்தமாக எந்தவித நிவாரணம் வழங்கவில்லை. ஆகவே புதுச்சேரி மாநிலத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், காரைக்கால் பகுதி மக்கள் குறிப்பாக அந்த விவசாயிகளை நான் சந்தித்து பேசும்பொழுது அவர்கள் நாங்கள் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறோம், வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறோம்,
எங்களுடைய நிறைய விவசாயிகள் இறந்து போயிருக்கிறார்கள், அது தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாங்கள் விவசாயம் பொய்த்து விட்டதால் எங்கள் குடும்பம் எல்லாம் பட்டினியிலே வாடுகிறது, மத்திய அரசு இது செவிசாய்க்கவில்லை என்று கூறினார்கள். இது சம்பந்தமாக மத்திய விவசாயத்துறை அமைச்சரை சந்தித்து கண்டிப்பாக தமிழகத்திற்கு நான் அண்டை மாநிலம் என்ற முறையில் அதிகப்படியான நிவாரணம் கொடுப்பதற்காக நான் வலியுறுத்தி கூறுவேன் என்று நான் கூறியிருந்தேன். காரைக்கால் பகுதி விவசாயிகள் சம்பந்தமாக நான் மத்திய அமைச்சரை சந்திக்க இருக்கிறேன், அப்பொழுது இதை கூறுகிறேன் என்று கூறினேன். அந்த விவசாயிகளும் எனக்கு நான் கூறிய கோரிக்கையை ஏற்று நீங்கள் அதை உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறினார்கள். புதுச்சேரிக்கு தரம் வாய்ந்த நகரம் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கொண்டு வருவது சம்பந்தமாக ஏற்கனவே புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்காக 3 முறைகளில் பொதுமக்களுடைய கருத்து கேட்கப்பட்டு புதுச்சேரி நகரத்தை அழகுபடுத்துவதற்காகவும் குடி தண்ணீர் கழிவு தண்ணீரை வெளியே அகற்றுவது, சாலை வசதி, மின்சாரம், மருத்துவம், பள்ளிக்கூடம், கல்விக்கூடங்கள், வணிக வளாகம், இது போன்ற கட்டமைப்புகளுக்கு ஏற்கனவே நாமும் பிரெஞ்சு அரசும் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் 1800 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கான திட்ட வரையறை நானும் மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் மாண்புமிகு ஜான்குமார் அவர்களும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களும் மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களும் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்களை சந்தித்து இந்த திட்டத்திற்கு நீங்கள் உடனே ஒப்புதல் அளிக்க வேண்டும், மிக குறுகிய காலத்தில் புதுச்சேரி ஒரு சிறந்த நகரமாக வருவதற்கு அந்த கட்டமைப்புகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இதில் மத்திய அரசு 500 கோடி ரூபாய் நமக்கு அளிக்கிறார்கள், மாநில அரசினுடைய பங்கு 500 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் நீண்டகால கடனாக பிரெஞ்சு அரசாங்கம் நமக்கு கொடுக்கிறது, 300 கோடி ரூபாய் நாம் வெளிமாட்டுக்கட்டிலிருந்து பெற்று ஒரு தரம் வாய்ந்த நகரத்தை உருவாக்குவதன் மூலம் புதுச்சேரியில் சுற்றுலாவை நாம் வலுப்படுத்த முடியும், கட்டமைப்புகளை சரி செய்ய முடியும், போக்குவரத்து சரியான முறையில் இருக்கும், மின்சார பஸ்ஸுகளில் நகரப்பகுதியில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர இருக்கின்றதால் இந்த நகரம் அமைப்பதன் மூலமாக பல தொழிற்சாலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, சுற்றுலா வளர்ச்சி ஏற்படும். ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த நகரம் தரம் வாய்ந்த நகரத்தை ஸ்மார்ட் சிட்டியை வெகு விரைவில் புதுச்சேரியில் ஆரம்பிப்பதற்கு பிரெஞ்சு அரசாங்கம் நமக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள். ஆகவே அதை மத்திய அமைச்சரை கேட்டுக்கொண்டு அமைச்சரும் நமக்கு தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காரைக்கால்னா கூட காரைக்காலோட எல்லையில் இருக்கிறதுனால காரைக்காலையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி காரைக்கால் மக்களுடைய இருக்கு. காரைக்கால் எல்லை இல்லை, காரைக்கால்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில், அதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அவங்க கொடுத்துக்கிறது வந்து 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இது தமிழக அரசும் அதை எதிர்க்குது, அதனால் நாங்களும் இருக்கிறோம், தமிழக அரசு இருக்கிறோம். நம்ம வந்து காரைக்கால் நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் அது இல்லை என்பதனால, நம்ம காரைக்கால் பகுதியில் இல்லை என்பதனால நம்ம புதுச்சேரி நாம் வந்து அமைச்சரை சந்திக்கும் போது காரைக்காலில் நாங்கள் கொண்டு வரலன்றதை உறுதியாக சொல்லிட்டாங்க. இருந்த போல அதை எதிர்ப்பீங்களா? அதை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் எதிர்ப்பீங்களா? ஆர்கே நகர் எலெக்ஷன் கேம்பெயினர், ஆர்கே நகர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய கட்சித் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய திருநாக்கர் அவர்கள் நேரம் ஒதுக்கி கேட்டுக்கிறோம். அவர் எப்போ எந்த தேர்தல் சொல்கிறாரோ நான் மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கூட்டணியாக இருந்தனால இந்த கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரம். இப்போ இப்போ எனக்கு வர்ற தகவல் படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தோட நாளைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது காரைக்கால்ல இருந்து வடகிழக்கு பகுதியில் நாகப்பட்டினத்தில் 10 கிலோமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் அது மட்டும் சொல்லலை, நான் சொல்ல முடியும்.
எழுதுறாங்க.